हेलो हाय गाइस, वेलकम बैक टू ईजे एडविन व्लॉग्स। गाइस நம்ம இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபில்ட்ரேஷன் இருக்கு. லைக் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இதுதான். சோ இது பாத்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் வர ஃபில்ட்ரேஷன், தென் இது ஸ்பாஞ்ச் ஃபில்டர், தென் இது டாப் ஃபில்டர், தென் இது இன்டர்னல் ஃபில்டர், இது ஹேங் ஆன், வேறு பார்த்தீங்கன்னா சம்ப் இருக்குது, தென் கேனிஸ்டர் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஃபில்ட்ரேஷன் இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட என்னெல்லாம் ஃபில்ட்ரு இருக்கோ அது ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது என்னென்ன பர்பஸ்ன்னு. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏர் பபிள்ஸ் வர ஏர் மோட்டர். ஸோ இந்த ஏர் மோட்டரும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டோனு. ஸோ இந்த ஸ்டோனு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டியூபு. ஸோ இது மூணும் வச்சு தான் நார்மல் பேசிக் ஆக்சிஜன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஏர்வே மோட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டியூப் இதில் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இன்னொரு ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஸ்டோனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏர்ஸ்டோன் வந்து தண்ணியில் போட்டுருங்க. தெரிஞ்சுங்களா? இப்போ நான் வெயிட் பண்ணுங்கன்னா சுவிட்ச் போடுறேன். ஸோ தெரியுதுங்களா? இதுதான் ஏர்வே. இது வந்து நார்மல் ஆக்சிஜன் செட்டப்பு. ஸோ இதுக்கு அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்ச் செட்டப் இருக்குது, இன்டர்னல் இருக்குது, தென் பார்த்தீங்கன்னா டாப் ஃபில்டர் இருக்குது, கேனிஸ்டர் இருக்குது, சம் சிஸ்டம் இருக்குது, ஸோ மெரைன் சம்ப் இருக்குது. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரேஷனில் வரும். ஸோ நான் ஒரு ஒரு வீடியோவை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வெல்கம் பேக் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு. ஸோ இதுதான் ஸ்பாஞ்ச் ஃபில்டர். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோன் வச்சு நம்ம போட்டிருந்தோம். இப்போ அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஸ்டோனை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஏர் பபிள்ஸை வந்து இந்த ஸ்பாஞ்சில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பாஞ்சில் கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து தொட்டியில் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிட்டால் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் மோட்டர் ரெடி. ஸோ ஸ்பாஞ்ச்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய சைஸஸ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் டேங்க் ஏற்ற மாதிரி நீங்கள் அது வச்சுக்கோங்க. ஸோ என்கிட்ட ஒரு ரெண்டு சைஸ் இருக்குது, அதுக்கான வீடியோ நான் காட்டுறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் ஆக்சிஜன் வரும், சரிங்களா? ஸோ இது வழியாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சுருந்தோம். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணால் இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா மெயின் பர்பஸே டஸ்ட்டு க்ளியர் பண்ணி கொடுக்கும். ஒன்றே ஒன்று தான் அந்த ஏர் பபிள்ஸ் மட்டும்தான் நார்மலாக ஏர் வரும் அந்த ஸ்டோனில். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்ட்ரு. ஸோ இன்டர்னல் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் பபிள்ஸ் வந்து உள்ளே உங்களுக்கு இன்செர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது உள்ளே நீங்கள் ஸ்டிக் பண்ணால் போதும். ஸோ அங்கே ஒரு சக்கர் இருக்கும், சரிங்களா? அந்த சக்கரை வந்து நீங்கள் மோட்டரில் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு அந்த எட்ஜை வந்து நீங்கள் உங்கள் டேங்க்கில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது அப்படியே கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு வேஸ்ட்டு கலெக்ட் ஆகிற ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம், தெரியுதுங்களா? ஸோ இது மட்டும் க்ளீன் பண்ணி வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்டர்னல் ஃபில்ட்ரு. ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓஸ் ஒன்று வரும். ஸோ இந்த ஓஸை வந்து வாட்டருக்கு வெளியே வச்சுருங்க. ஸோ வாட்டருக்கு வெளியே வைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் வரும். ஸோ இது வந்து இன்டர்னல் ஃபில்ட்ரு, நீங்கள் வந்து தொட்டிக்குள்ளேயே ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ காட்டுறேன், நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்ட்ரு. ஸோ இன்டர்னல் ஃபில்ட்ரு எப்படி ஃபிட் பண்ணணும்னா ஃபிட் பண்ண காட்டுறேன். ஸோ நான் அங்கே ஒரு சக்கர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சக்கரை வந்து உள்ளே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, பார்த்தீங்களா? இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் ஒன்று வருது, பார்த்தீங்களா? ஸோ அது வெளியே விட்டுருங்க. வெளியே விட்டு சுவிட்ச் ஆன் பண்ணும் வெயிட் பண்ணுவோம். சுவிட்ச் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு மோட்டர் ஒன்று. தெரியுதுங்களா?
ஸோ இவ்வளோ தான் கைஸ் இன்டர்னல் ஃபில்டரோட ப்ரொசீஜரு. ஸோ உங்கள் ஃப்யூச்சரில் இதில் எந்த ஒரு பெரிய டவுட்டும் இருக்காது, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ உங்கள் டேங்க் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 feet டேங்க்கு. ஸோ இந்த ப்ரெஷரே போதுமானது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்டர்னல் ஃபில்டர் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் ஃபில்டர். ஸோ டாப் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா சேம் தான், இன்டர்னல் ஃபில்டர் மாதிரியே தான். பட் இது பார்த்தீங்கன்னா கீழேருந்து தண்ணி சக் பண்ணும். ஸோ சக் பண்ணுற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வழியாக தான் தண்ணி சக் பண்ணி அந்த வழியாக அவுட்லெட் வரும். ஸோ மேலே இன்னொரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வழியாக அவுட்லெட் வரும். ஸோ அவுட்லெட் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு, ஸோ இன்னொரு ரெண்டு இந்த ஓஸோட இன்னொரு ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து டாப் ஃபில்டரோட ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வரும். ஸோ நான் டாப் ஃபில்டரோட ஃபில்டர் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ பாக்ஸுக்கு பதிலாக நான் டிஐஒய் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் காட்டுறேன், அதை போய் பார்த்துடுவாங்க. ஸோ அங்கே போய் உங்கள் வேஸ்ட்டெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி அங்கே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும், அந்த ஸ்பாஞ்சில் வந்து அழுக்கெல்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏர் எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பபுள்ஸ் வரும். ஸோ இதுதான் டாப் ஃபில்டர். ஸோ இதோட வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஃபில்டர். ஸோ டாப் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு தண்ணிக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சிவன் அது கொஞ்சம் திருப்பிட்டு, ஸோ இது பார்த்தீங்கன்னா அடியில் சக் பண்ணும் தண்ணி. ஸோ அதுக்கு அடியில் சக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு இது தெரியுதுங்களா, ஸோ டியூப் பின்னாடி. ஸோ இந்த வழியாக சக் பண்ணி இந்த ப்ளூ கலர் வழியாக தண்ணி போகும். ஸோ அது உள்ளே வச்சு காட்டுங்க. ஸோ இது இப்படி தண்ணிக்குள்ளே வச்சுருங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டியூப் இருக்குல்ல, ஸோ இந்த டியூப் வழியாக தான் வரும், சரிங்களா. இந்த டியூப் இங்கே காட்டுற டியூப் வழியாக வந்து, சாரி, ஸோ இந்த டியூப் வழியாக வந்து, ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்லாம் கலெக்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பற்றி தெரியும், இது வந்து நான் டிஐஒய் தான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது ஒரு லைன் ரைட் ஸ்டப்பாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளிப்பு. ஸோ இது ரெண்டு சைடு போட்டு இங்கே வந்து நான் ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்து இதில் வேஸ்ட் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு. ஸோ ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா நான் இந்த 2.5 feet நான் யூஸ் பண்ணுறேன். இதில் ரெண்டு ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன், தெரியுதுங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் அது ஸ்ட்ரைட்டாக வைசியும். ஸோ இதுலேருந்து தான் ஏர் பபுள்ஸ் வரும். ஸோ இது வழியாக வந்து இங்கே வாட்ரு கிளியர் ஆகி வரும். ஸோ இது டெய்லியும் 2 hours போடுவேன். இது 24/7 ஓடும் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் பார்த்திங்கன்னா. இது வந்து ஹீட்டர். ஸோ இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபில்டர் ஆன் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியும் இங்கே ஏர் போகிறது, தெரியுதுங்களா. ஸோ இப்போ இது வழியாக போயிட்டு கொஞ்சம் தள்ளியோட செய்யும். ஸோ இந்த வழியாக போயிட்டு இப்போது இங்கே உங்களுக்கு தண்ணி வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த தண்ணியை நான் இதில் வச்சுக்குவேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா இங்கே தண்ணி கீழே பாஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு நான் 2-way மோட்டர் காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 2-way மோட்டர். ஸோ இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர்லாம் இதில் தான் ரன் ஆகுது. நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் 2-way மோட்டர் ஆன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா பபுள்ஸ் வருதா. ஸோ அவ்வளோதான் கைஸ் கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆன் ஃபில்டர். ஸோ ஹேங் ஆன் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்டட் டேங்க்கு, நார்மல் டேங்க், எல்லா டேங்க்லேயும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே இப்படி போட்டுக்கணும். ஸோ போட்டுக்கிட்டு இதிலே மூணு கம்பார்ட்மெண்ட்டாக வரும், சிலதில் நாலாக வரும். ஸோ நாலெலாம் பார்த்தீங்கன்னா மெரைன் டேங்க் கூட நீங்கள் அதில் செட் பண்ணிக்கலாம், சம் சிஸ்டம் மாதிரி. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இங்கே செராமிக் ரிங்ஸ் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் கார்பன், இதில் கொஞ்சம் போட்டு இதே இந்த ஸ்பாஞ்ச் எடுத்து இப்படி இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆக்சுவலாக ஸ்பாஞ்ச் வராது, இங்கே ஒரு ஃபில்ட்ரேஷன் பேடு மாதிரி வரும், அது சீக்கிரம் வந்து அழுக்காடுதுன்னு சொல்லி நான் தான் ஸ்பாஞ்சை மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு கலெக்ட் பண்ணும் பார்த்தீங்களா. இது பார்த்திங்கன்னா தண்ணிக்கு மேலே இப்படி மிதக்கும். ஸோ இது வந்து டஸ்ட்டு கலெக்ட் பண்ணும். ஸோ இது வழியாக தண்ணி வரும். ஸோ இந்த வழியாக தண்ணி போய் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மோட்டர் இருக்கும்.
ஸோ இந்த மோட்டர் வழியாக வந்து இங்கே வந்து அவுட்லெட் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றும் போது தான் அந்த ப்ரெஷரில் வந்து உங்களுக்கு இதாகும், எப்படி பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ இதில் வந்து ஏர் பபுள்ஸ் அவ்வளோவா இருக்காது. இந்த மேலே இருந்து கீழே ஊற்றும் போது அதில் வர ஆக்சிஜன் தான் உங்களுக்கு வந்து மெயினாக கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆன் ஃபில்டர். ஸோ இது எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ காட்டுறேன், போய் பார்த்துருவோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னல ஹேங் ஆன் ஃபில்டர். ஸோ இது இப்படி தான் ஃபிட் பண்ணணும். ஸோ ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு, ஸோ எதனா ஒரு சைடில் ஃபிட் பண்ணிக்கோங்க, இதர் அந்த கார்னர் இப்படிலாம் இந்த கார்னர். ஸோ இங்கே ஃபிட் பண்ணிவிட்டு, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டெஸ்டெல்லாம் எடுக்கிற அந்த ஃப்ளோட்டிங்கு. ஸோ இது வழியாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் உள்ளே போகாது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பான்ச் வச்சுருவோம். ஸ்பான்ச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் போடுவோம், வெயிட் பண்ணுங்கள். நான் மோட்டர் ஆன் பண்ணிட்டேன். ஸோ மோட்டர் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சத்தம் கர்றன்னு மோட்டரோட சத்தம் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கே தண்ணி ஊற்றுறேன். ஸோ தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிட்டேன். இந்த ஸ்பான்ச்னா ஆன் பண்ணிட்டேன். ஸோ வச்சுட்டு இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றுறேன். ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அதோட டாப்பில் ஒரு மூடி இருக்கும். ஸோ அதை மூடி எடுத்து இப்படி மூடிடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தண்ணி ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுலேருந்து தான் உங்களுக்கு மீனுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், ஹேங் ஆன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே கைஸ். ஸோ கைஸ் இன்றைக்கான வீடியோவில் நான் 6 டைப் ஆஃப் ஃபில்ட்ரேஷனை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு இன்ஃபர்மேஷன்லாம் வேணும், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள், எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சம்ப் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேனிஸ்டர் இருக்குது, அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் இந்த 6 டைப் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நான் சம்போ அப்படி இல்லைனா கேனிஸ்டர் வாங்கும்போது நான் உங்களுக்கு அதுக்கான அப்டேட் தரேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 ஃபில்ட்ரேஷன் அப்டேட் நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், ஹாவ் அ கிரேட் டே.